அண்ணா கவனிடாக்கண்ணா, 5x equal to secant theta மற்றும் 5 divided by x equal to tan theta. எனில் x squared minus 1 by x squared இன் மதிப்பு. இப்ப, first தேடுத்துக்கொண்டாக்கண்ணா, 5x equal to secant theta. இதில் இந்த என்னடாக்கண்ணா கண்டுபிடிக்கலாம், x கண்டுபிடிக்கலாம். So, x equal to secant theta divided by 5. ஏனா இங்க வந்து பெருக்கல்ல இருக்கிற அஞ்சு இங்க பக்கம் வந்தா என்ன வருது, வகுத்தலுக்கு வருது. அடுத்தது எடுங்க, 5 by x equal to tan theta. புரியுதா? இப்ப இதுல என்ன கண்டுபிடிக்கலாம்னா 1 by x. என்ன 1 by x அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க இருக்கிற அஞ்சு என்ன ஆயிடும், இங்க வரும். 1 by x equal to tan theta divided by 5. அதாவது இது 5 பெருக்கல் 1 அர்த்தம். இங்க வந்துட்டாலும் இங்க என்ன இருக்குதுன்னு அர்த்தம், 1 அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. அது இங்க எங்க இருந்தா 1 வந்துச்சுன்னு நினைக்க கூடாது. புரியுது அடிக்கணும், 1 by x equal to tan theta by 5. புரிஞ்சுதா? அடுத்தது இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்னா, x square minus 1 by x squared. x இருக்கிற இடத்துல எதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், சீக்கன் தீட்டாவை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இங்க என்ன இருக்கு, x ஸ்கொயர்ட் மைனஸ் 1 by x squared தான் கண்டுபிடிக்கணும். இப்ப x இருக்கிற இடத்துல எதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், எதை பிரதியிடலாம், சீக்கன் தீட்டா டிவைடட் பை 5 த ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? அடுத்தது மைனஸ் 1 by x த ஹோல் ஸ்கொயர். 1 by x த ஹோல் ஸ்கொயர். 1 by x என்ன கொடுத்துருக்குறாங்க அவங்க, புரியுதுங்களா, tan theta by 5. 1 by x squared அப்படின்னா என்ன அர்த்தம், இதுவும் அப்படிதான், 1 squared 1 தான். புரியுதுங்களா, 1 squared 1 தான். அதனால இங்க என்ன எழுதிக்கலாம்னா, tan theta divided by 5 the whole square. புரியுதுங்களா? அப்ப இது என்னது, secant square theta divided by 25. secant square theta divided by 25. அடுத்து என்னது, tan square theta divided by 25. இப்ப மீசிமா பொதுவா இருக்கா இல்லையா, எண்கள் பொதுவா இருக்குதா பகுதியில் இருக்கிறது, அப்ப 25. அடுத்து இங்க என்ன இருக்கு, secant square theta minus tan square theta. ரைட்டா? இங்க பாருங்க இருக்கா, எங்க இருக்குது, secant square theta minus tan square theta equal to 1. அது எதுல இருந்து கிடைச்சிருக்குது, 1 plus tan square theta equal to secant square theta விளைவுகள் தான் இதெல்லாம். கரெக்டா? இதுல இருந்து இதை டெரைவ் பண்ணிருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம், 1 by 25. அப்ப எங்க இருக்குது ஆன்சர், இந்த இடத்துல. சரியாடா கண்ணா? இப்ப இத வந்து பாருங்க, இப்படி செஞ்சோமா, இப்படிதான் செய்யணும் இல்ல, டக்குன்னு செய்யணும்னா, இப்ப இது ரெண்டை மட்டும், எக்ஸ்கியூஸ் மீ, இது ரெண்டையும் கண்டுபிடிச்சுக்கோங்க. இது ரெண்டையும் கண்டுபிடிக்கிறது எப்போதும் போலதான். இப்ப இங்க செய்யும் போது என்ன பண்ணோம்னா, எக்ஸ் ஸ்கொயர் உடனே டக்குன்னு என்ன எழுதலாம், சீக்கன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 25. சீக்கன் ஸ்கொயர் தீட்டா வகுத்தல் 25 மைனஸ் இப்ப 1 by x squared. அப்ப டக்குன்னு என்ன எழுதிக்கலாம், டான் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 25. அப்ப வந்துரும் நமக்கு மைண்ட்லயே, என்ன வந்துடும், சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 25 மைண்ட்ல வந்துரும். அப்ப 1 by 25 டைரக்டாவே செஞ்சுக்கலாம். இல்ல மிஸ், இன்னும் ஒரு ஸ்டெப் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னா, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 25 அப்படின்னு போட்டுக்கலாம். புரியுது அடிக்கணும். அதனால இது வந்து என்னன்னா, கொஞ்சம் முயற்சி செய்யற குழந்தைங்களுக்காக நம்ம வந்து இதை போடுறோம். நல்லா புரிஞ்சுக்கோ, இது ஒண்ணும் கிடையாது. என்ன, இது 1 squared divided by x squared அப்படின்னு என்ன அர்த்தம், x squared by 1 by x த ஹோல் ஸ்கொயர். 1 by x squaredனாலும் 1 by x த ஹோல் ஸ்கொயர்னாலும் ரெண்டுமே என்னது, ஒண்ணுதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா அடிக்கண்ணே? கண்ணு, இதெல்லாம் சின்ன சின்ன கான்செப்ட், இது கூட தெரியாதான்லாம் கேள்வி கேட்காதீங்க. நான் நிறைய வீடியோல சொல்லிட்டு வரேன், ஏன்னா சில நேரத்துல அது மாதிரி எல்லாம் நினைக்கிறீங்க. நான் சொல்றேன்ல, ரொம்ப முடியல, என் வீடியோல வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய பேர் போன் பண்ணி கேட்கறாங்க. ஒரு சின்ன சின்ன ஸ்டெப், சில நேரம் இந்த பார்வையற்றவர்கள்ல இந்த வீடியோவை பார்க்கும்போது நான் சொல்ற அந்த ஓரல வச்செல்லாம் கேட்கறவங்க எல்லாம் இருக்காங்க. அதனாலதான் இந்த ஸ்டெப் எல்லாம் இப்படி சொல்றேன். புரியுதாடாதண்ணா? எல்லாரும் பார்த்து பயனடையணும் தானே. தெரிஞ்சவங்க கொஞ்சம் இந்த ஸ்டெப் எல்லாம் ஸ்கிப் அவுட் பண்ணி, நீ உனக்கு என்ன தெரியுமோ அது மாதிரி போடு. வேகமா செய்யறதுக்கு உண்டான வழிகளையும் தான் இதுல சொல்லி தரேன். சொல்லி தரலனாலும் கான்செப்ட் என்னவோ என் வீடியோவை பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணிக்க, அதுக்கப்புறம் உன்னோட திறமையில நீ தாராளமா கணக்கு போடலாம்.
புரிஞ்சுக்கோங்க. உன்னால என்ன செய்ய முடியும்ன்ற திறமை உங்ககிட்ட கண்டிப்பா இருக்குது, அதை பயன்படுத்துங்க. ஒரு கைடன்ஸ் தான் என்னோட வீடியோ. சரியாடா கண்ணா?